இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமா ஒரு கருத்தை சில மாதங்களுக்கு முன்பாக சொன்னாரு, அதை நீங்க பாருங்க. இப்ப எப்படி பொருளாதார அடிப்படையில் 10 விழுக்காடு எப்படி உருவாக்க முடியுது? அப்படி உருவாக்க கூட அவனுக்கு நீ போராடி அவனுக்கு 3 விழுக்காடு பெற்று கொடுத்துருக்கணும். ஏன்டா எடுத்து கொடுக்க கூடாது? இந்த கருத்தை வந்து இடஒதுக்கீடை பற்றி எந்த அடிப்படை புரிதலும் இல்லாத ஒரு பைத்தியக்காரத்தனமான பேச்சு. இந்த 3 பெரும்பான்மை சமுதாயத்திற்கும் மொத்தமாக ஒரு 18 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கு. அந்த 18% இடஒதுக்கீட்டில் வந்து அருந்ததியர் மக்கள் வந்து 1 விழுக்காடு கூட பயனடைய முடியல, கல்வி பொருளாதாரத்தில் பயனடைய முடியல. இப்ப நம்ம விமர்சனத்துக்கு வருவோமே. விமர்சனத்துக்கு வரும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாழ்த்தப்பட்ட சாதிகள் கணக்கு பண்ணோம்னா 76 சாதிகள் இருக்காங்க. அதுல ஒரே சாதிக்கு தூக்கிட்டு போய் 18 வந்து 3 பிரிச்சு கொடுக்கறது, இதுதான் சமூக நீதின்னு கேட்குறாங்க. இந்த மக்கள் தொகையினுடைய கல்வி பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருக்கு, மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவா இருக்கு, இவங்களுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் அறியக்கூடிய ஒரு கமிட்டி ஒன்று போடுறாங்க. 6 மாதத்தில் இந்த கமிட்டி வந்து முடிவு செய்யணும் அப்படின்னு ஜனார்த்தனன் தலைமையிலான 1 நபர் கமிட்டி போடப்பட்டு இந்த மக்களினுடைய வாழ்வாதாரம், கல்வி, பொருளாதார சூழ்நிலை ஆய்வு செஞ்சு அவங்க ஒரு அறிக்கையை தர்றாங்க. அந்த அறிக்கையை பேஸ் பண்ணி அருந்ததியர்களுக்கு 3 விழுக்காடு உள்ளிட ஒதுக்கீடு. பிஜேபியை பொறுத்த மட்டும் இடஒதுக்கீடே அளிக்கப்படணுங்கிறத அவங்களுடைய கோரிக்கை. ஏன்னா இடஒதுக்கீடு பிரச்சனையை, சமூக நீதி பிரச்சனையெல்லாம் பிஜேபி கையில் எடுக்கிறாங்கன்னா அது நகைச்சுவை அப்படின்னு தான் நம்ம அதை எடுத்துக்கிறோமே தவிர அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று குறிப்பாக நான் இந்த இடத்துல சொல்கிறேன், ஜாதி கலவரத்தை தூண்டுறது, பட்டியல் சாதிக்குள்ளாகவே பிரிவினையை ஏற்படுத்தி தேர்தல் ஆதாயத்துக்காக ஓட்டு பிச்சைக்காக பேசக்கூடிய ஒரு உளறலான பேச்சு, அடிப்படை புரிதலே கிடையாது. ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் நாகை திருவள்ளன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. முதல்ல அருமையா இருக்கு சார், முதல்ல வாழ்த்துக்கள். நீண்ட கால போராட்டம் நீங்க வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கு, ஒரு நல்ல தீர்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதனுடைய வரலாறு, இதில் இருக்கக்கூடிய விமர்சனங்கள், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. குறிப்பாக நம்ம ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். எங்கிருந்து சார் இது ஆரம்பிச்சு இந்த பிரச்சனை? அருந்ததியர் உள்ளீடு ஒதுக்கீடு அப்படிங்கிற இந்த கோரிக்கைகளை பொறுத்த மட்டும் 1990களிலிருந்தே இது ஒரு கோரிக்கையாகவே அங்கொன்றும் இங்கொன்றுமாக அருந்ததியர் சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக பணி செய்யக்கூடிய இயக்கங்கள் மத்தியில் இது ஒரு கோரிக்கையாக எழுந்தது. அது ஏன் அந்த கோரிக்கை எழுது அப்படின்னா, நீங்கள் பட்டியல் பிரிவுக்குள்ளே ஒரு 76 சாதிகள் இருக்கிறாங்க. அந்த சாதிகள் அப்படி இருந்தாலும் கூட அதில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள், ஆதி திராவிடர்கள், அருந்ததியர்கள் இருக்கிற 3 சமூகம் மிக பெரும்பான்மை சமூகமாக இருக்குது. இந்த 3 பெரும்பான்மை சமுதாயத்திற்கும் மொத்தமாக ஒரு 18 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கு. அந்த 18% இடஒதுக்கீட்டில் வந்து அருந்ததியர் மக்கள் வந்து 1 விழுக்காடு கூட பயனடைய முடியலை, கல்வி பொருளாதாரத்தில் பயனடைய முடியல. அதனால் இவங்க வந்து இதர பட்டியல் சாதியினரோடு போட்டி போட முடியலை. அதனால் இவர்களுக்குன்னு செப்பரேட் பண்ணி கொடுத்தோம்னா இது இவங்க அந்த கல்வி வேலைவாய்ப்பில் முன்னேறுவதற்கு ஒரு வாய்ப்பு வரும் அப்படிங்கிற அடிப்படையில் இவர்களுக்கு ஒரு தனியாக இடஒதுக்கீடு வேண்டும். அந்த 18 விழுக்காடில் அருந்ததியர் மக்களுக்கு செப்பரேட் பண்ணி கொடுங்க, அது உள்ளிட ஒதுக்கீடாக கொடுங்கங்கிற கோரிக்கை 1990களிலிருந்தே எழுப்பப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை. இந்த சமூகத்திற்காக வேலை செய்யக்கூடிய இயக்கங்கள், அங்கொன்றும் இங்கொன்றும் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், ஊர்வலங்கள், உண்ணாவலங்கள், இது மாதிரியான அந்தந்த இயக்கங்கள் அவரவர்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரியான போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. இந்த போராட்டங்களினுடைய மொத்த வடிவமாக ஏறத்தாழ ஒரு 2006 வரையிலுமே இப்படி ஒரு போராட்டங்கள் நடந்தது. இந்த 2006களுக்கு பிறகு 2000களுக்கு மேலேயே இருக்கக்கூடிய போராட்டங்கள் தன்மை அருந்ததியர் சமுதாய இயக்கங்களுடைய பிரச்சனைகளை கடந்து முற்போக்கு பேசக்கூடிய இயக்கங்களுடைய கவனத்தை இது ஈர்த்தது. பெரியாரிய, அம்பேத்கரிய, மார்சிய இயக்கங்களுக்கெல்லாம், நீங்கள்லாம் இந்த இடஒதுக்கீட்டில் ஏன் நீங்கள் வந்து மௌனமாக இருக்கிறீங்க, இது இதனோட நியாயத்தை நீங்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீங்கிற அழுத்தங்கள் வந்து இந்த இயக்கங்களால் முன்மொழியப்பட்டது, திணிக்கப்பட்டது. இதை இந்த கவனத்தை திரும்ப பெற்ற, இந்த கவனத்தலால் ஈர்க்கப்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தோட ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய கவனத்துக்கு நம்ம இதை கொண்டு போகிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒட்டுமொத்த அருந்ததியர் இயக்கங்கள் இந்த உள்ளிட ஒதுக்கீட்டிற்காக யாரெல்லாம் போராடுகிறார்களோ அவர்களையெல்லாம் அழைத்து சென்னையில் ஒரு மிகப்பெரிய பேரணி நடத்துகிறாங்க. அந்த பேரணிக்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்பட இந்த போராட்டங்களுக்காக போராடுகிற சிலரை அழைச்சி நம்ம பேசி பிரச்சனையினுடைய சன்மை என்ன அப்படிங்கிறத கேட்க அவர் தயாராக இருந்தார். அவர்கிட்ட எடுத்து சொல்லக்கூடிய சூழ்நிலையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்குறாங்க. அப்போ அந்த நேரத்தில் பல இயக்க தலைவர்கள் வந்து அங்கே கலைஞர்கிட்ட இதை உள்ளிட வைக்கணும், நியாயத்தை பேசுகிறோம்.
அப்போ நியாயத்தை பேசுகிற போது இது 2007களில் நடந்த ஒரு நிகழ்வு. அப்போ அவர் கலைஞர் வந்து இதை கொடுக்கணுங்கிறதுல உடன்பாடாக இருக்கிறாரு. ஆனால் அதே சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு ஏற்கனவே ஆந்திராவில் வந்து கொடுக்கப்பட்டு இது வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. அப்போ ஆந்திராவிலேயே கொடுத்து ரத்து செய்யப்பட்ட பிறகு இதை நம்ம எப்படி அறிந்தீர்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தயக்கத்தில் அவர் இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் எங்களை போன்ற தலைவர்கள் வந்து அவருக்கு நம்ம விளக்கம் கொடுக்கணும், இல்லை நீங்கள் ஆந்திராவில் கொடுக்கப்பட்டு அது தடை செய்யப்பட்டது சரிதான், அது நிலுவையில் இருக்குது, மேல்முறையீட்டில் இருக்குது. அதே சமயத்தில் பஞ்சாப் 2004 வழக்கு சொல்கிறேன், 2007 2000 கொடுத்து 2005 தடை செய்யப்பட்ட சின்னையா வழக்கு வந்து தடை செய்யப்பட்ட நேரம் அது. ஏன்னா இது வந்து 2007களில் தான் பெரிய விவரமாக மாறுது. அப்போ அவருக்கு நம்ம வந்து நீங்கள் சின்னையா வழக்கை வந்து இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்வதை விட பஞ்சாப் ஹரியானா ஸ்டேட்டில் கொடுக்கப்பட்டு அது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது, அப்போது அந்த மாதிரியான வழக்கை நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு எப்படி கொடுக்க முடியுமோ, எப்படி கொடுத்தா இந்த ஏதாவது உள்ளிட ஒதுக்கீடுங்கிறது நியாயமானது, அருந்ததியர் மக்கள் இடஒதுக்கீடு பயனை அடையணுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை, அப்போது அடையக்கூடிய வகையில் எப்படி நீங்கள் சட்டம் இயற்ற முடியுமோ அது மாதிரியான ஒரு சட்டத்தை இயற்றி இந்த மக்களுக்கு கட்டாயம் பயனடையும் விதமாக ஒரு சட்டம் வேண்டுங்கிற கோரிக்கையை வலியுறுத்தின பிறகு அவர் சில வழக்கறிஞர்கள் சில அவங்க கமிட்டி எல்லாம் போட்டு இதை விசாரிக்கிறார் எப்படி வந்து செல்லுபடியாகக்கூடிய ஒரு சட்டத்தை இயற்றுவது அப்படிங்கிற அடிப்படையில். ஏன்னா அப்போ அவர் அப்போ அவங்களுக்கு அப்போ சொல்கிறது தான் இந்த மக்கள் தொகையினுடைய கல்வி பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருக்குது, மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவா இருக்குது, இவங்களுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் அறியக்கூடிய ஒரு கமிட்டி ஒன்று போடுறாரு. இப்போ 6 மாதத்தில் இந்த கமிட்டி வந்து முடிவு செய்யணும் அப்படின்னு ஜனார்த்தனன் தலைமையிலான ஒரு நபர் கமிட்டி போடப்பட்டு இந்த மக்களினுடைய வாழ்வாதாரம் கல்வி பொருளாதார சூழ்நிலை ஆய்வு செஞ்சு அவங்க ஒரு அறிக்கையை தர்றாங்க. அந்த அறிக்கையை பேஸ் பண்ணி அருந்ததியர்களுக்கு 3 விழுக்காடு உள்ளிட ஒதுக்கீடு, அது செப்பரேட்டாக கொடுக்காம, அது ரொம்ப முக்கியமான விஷயம், செப்பரேட்டாக கொடுக்காம முன்னுரிமை அடிப்படையிலான வகையீடு என்கிற அந்த நிலையில் இந்த இடஒதுக்கீடு வைக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படி வைக்கப்பட்டிருக்குன்னா சின்னையா வழக்கு மாதிரி செப்பரேட்டாக கொடுத்து இது ரத்தாயிடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் கலைஞர் வந்து மிக தொலைநோக்கு பார்வையோடு இந்த சட்டத்தை கொண்டு வந்தார். அப்போ அந்த சட்டத்தின் அடிப்படையில் அருந்ததியர்களுக்கு 2009 அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு சட்டம் அப்படிங்கிற பெயரில் ஒரு சட்டம் வந்தது. அந்த சட்டத்திற்கு பிறகு 18 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் இந்த சமூகத்தை சார்ந்த சிலர் வந்து கல்வி வேலைவாய்ப்பில் இடம்பெயர ஒரு வாய்ப்பு அது அமைஞ்சது. இன்னும் சொல்லப்போனால் அது எந்த அளவுக்கு அது பயன் கொடுத்துச்சு அப்படின்னா, அதுவரையிலும் 1 விழுக்காடு கூட இடஒதுக்கீடை நுகர முடியாத சமூகமாக இருந்தது. 2009களுக்கு பிறகு கல்வி, இது மருத்துவம், பொறியியல், சட்டம் போன்ற வேலைவாய்ப்பு போன்ற பல துறைகளில் 100 கணக்கான பேர், 1000 கணக்கான பேர் உள்ள வருவதற்கான வாய்ப்பாக இது அமைஞ்சது. அதனால் அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை தொலைநோக்கு பார்வையோடு அன்னைக்கு தலைவர் கலைஞர் அவர், இன்னும் சொல்லப்போனால் கலைஞர் அவர்களுக்கு எந்த அளவிற்கு இந்த சமூகத்தின் மீது ஒரு ஈடுபாடு இருந்தது அப்படின்னா, அன்றைக்கு அவர் வந்து உடல்நிலை முடியாமல் ராமச்சந்திரா மருத்துவமனையில் முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சையில் இருக்கிறாரு. ஆனால் இந்த சட்டத்தை சட்டசபையில் நிறைவேற்றணுங்கிற சிந்தனையில் இருக்கிறார். அப்போது அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த மாண்புமிகு இப்போ முதல்வராக இருக்கிற தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அனுப்பிச்சு, நான் வந்து தான் இதை நிறைவேற்றணுங்கிறது இல்லை, சட்டம் முக்கியமானது, அதனால் நீ இந்த சட்டத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வாங்கன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் முன்மொழியப்பட்டு இந்த சட்டம் அன்னைக்கு நிறைவேறு. இதில் விமர்சனங்கள் நிறைய இருக்குது உங்களுக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சந்தேகத்துக்கு அந்த கேள்வி கேட்குறேன். கலைஞர் அவர் இந்த சட்டத்தை ஈட்டுறதுக்கு முன்பாக அவர் எடுத்த தரவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2001 மக்கள் கணக்கெடுப்பை தான் எடுத்தார். ஆனால் இன்றைக்கி நம்ம கணக்கு பண்ணும்பொழுது அந்த அளவில் இருக்குமான்றது பெரிய சந்தேகம் தான். அப்படி இருக்கும்பொழுது இது பொருந்துமா, இது 3% சரியா? நாங்கள் என்னென்னா அதில் தான் நீங்கள் சொன்ன மாதிரி மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கானா இருக்குது. ஏன்னா ஜனார்த்தன் கமிட்டி ஆய்வில் இருக்கும்போதே நாங்கள் கருத்தை சொன்னோம். ஜனார்த்தனன் கமிட்டியினுடைய பாப்புலேஷன் கணக்கெடுக்கும் போதே நாங்கள் வந்து சொன்னோம், இது வந்து நீங்கள் குறைந்த மக்கள் தொகை 6% கேட்டதா? நாங்கள் வந்து எப்போவுமே வந்து சமூக நீதி அடிப்படையிலும் மக்கள் தொகை அடிப்படையிலும் 6 விழுக்காடு இடஒதுக்கீடு அருந்தீர் மக்களுக்கு வேணுங்கிற கோரிக்கை தான் எழுந்து வந்தது. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடும். ஆனால் இவங்க என்னென்னா அன்றைய அரசியல் சூழ்நிலையும் ஒரு காரணமாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வழங்கணும், அதே சமயத்தில் இது பிறரால் பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்னு கூட ஒரு கணத்தில் எடுத்திருக்கலாமா என்னமோன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னென்னா இது ஜனார்த்தனன் கமிட்டி கொடுத்த மக்கள் தொகையை கணக்கெடுப்புங்கிறது குறைவானது, அதிகமான மக்கள் தொகை கொண்ட சமூகமாக இது இருக்குது அப்படிங்கிறது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமூக பிரிவுகளில் ஒரு 6 பிரிவுகள் 7 பிரிவுகளை உள்ளடக்கிற போது நாங்கள்லாம் கூட கோரிக்கை வச்சுருந்தோம், இந்த செம்மான்ங்கிற இந்த சமூகத்தை வந்து இந்த அருந்தீர் பட்டியலுக்குள்ளே இருக்கணும், இணைக்கணும்லாம் சொல்லியிருந்தோம். அதெல்லாம் எங்களுடைய கோரிக்கைகள், பல விஷயங்கள் அதில் வந்து விமர்சனம் தான். ஆனாலும் கூட 1% கூட நுகர முடியாத ஒரு சமுதாயத்திற்கு 3 விழுக்காடு என்பது ஒரு முதல் கட்ட. நாங்கள் கலைஞரை நாங்கள் தமிழ் புலிகள் சார்பாக சந்திக்கும் போதே சொன்னோம், ஐயா நாங்கள் 6 விழுக்காடு வேணும்னா. அப்போ ஐயா சொன்னாங்க, இதுதான் நம்ம
முதல்ல உள்ள வர்றீங்க, இது படிப்படியா நம்ம வந்து உயர்த்துவோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம விமர்சனத்துக்கு வருவோமே, விமர்சனத்துக்கு வரும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாழ்த்தப்பட்ட சாதிகள் கணக்கு பண்ணோம்னா 76 சாதிகள் இருக்காங்க. அதுல ஒரே சாதிக்கு தூக்கிட்டு போய் 18 வந்து 3 பிரிச்சு கொடுக்கறது, இதுதான் சமூக நீதினு கேக்குறாங்க. இது என்ன சாதியை பற்றி புரிதல் இல்லாம, அல்லது உண்மையிலேயே இந்த சாதிகளினுடைய பட்டியல் என்னங்கிறது தெரியாத ஒரு கருத்தை நான் பாக்குறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா 76 சாதிகள் என்பது பட்டியல் சாதியில் பெயரிடப்பட்டிருக்கு. ஆனால் இது வந்து நீங்கள் தமிழ்நாடு பிரிக்கப்படுவதற்கு முன்பாக அல்லது சென்னை மாகாணமாக இருக்கிற போது உருவாக்கப்பட்ட பிரிவு. இதில் நிறைய சாதி பிரிவுகள் ஆந்திராவுக்கு போயிட்டாங்க, கர்நாடகாவுக்கு போயிட்டாங்க, நிறைய சாதிகள் இடப்பெயர்வு. தமிழகத்தை பொறுத்த மட்டும் 76 சாதிகள் பட்டியலில் இருந்தாலும் நடைமுறையில் 76 சாதிகள் கிடையாது. அதை நீங்கள் அப்படியே சுருக்கினீங்கன்னா 3 பெரும்பான்மை சாதிகளோடு அடங்கிடும். இப்போ அருந்ததியரா அதில் ஒரு 6-7 உட்பிரிவு, ஆதி திராவிடரா அதில் 6-7 உட்பிரிவு, தேவேந்திர உல வேளாளர் அதில் 6-7 உட்பிரிவு. இதை தாண்டி பெரும்பான்மை சமுதாயத்தை தாண்டி சில புதுரை வண்ணார் சமூகம்லாம் இந்த பிரிவில் இருக்கிறாங்க. ஆக இது வந்து பெரும்பான்மை சமூகமாக 3, புதுரை வண்ணார் போன்ற இதை ஒட்டிய சில சமூகங்களும் இருக்கிறார்களே ஒழிய 76 சாதிகள் என்பது உண்மையான சாதி பட்டியல் கிடையாது. திருமாவளனுடைய ஒரு மேடை பேச்சில் ஒன்று குறிப்பிடுவார், அதாவது இந்த இடஒதுக்கீடு உள் இடஒதுக்கீடுக்கான சாத்தியம் வந்து கம்யூனிஸ்டுகள் தான் வந்து மிக முக்கியமான காரணம் சொல்லியிருப்பார். அதே போல் வந்து அந்த டைமில் உங்கள் பேரையும் குறிப்பிட்டிருப்பார், திருவள்ளுவர் நம்ம கூட இருக்கிறது மிகப்பெரிய பலன்ற மாதிரியும் குறிப்பிட்டிருப்பார். இவங்க ஒரு பக்கம் கிளைம் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் அதிமுகவினுடைய அறிக்கை நேற்று பார்க்க முடிந்தது, இது அதிமுகவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றின்ற மாதிரி கிளைம் பண்ணாங்க. இப்படி ஆளாளு கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் எப்படி கிளைம் பண்ணுறாங்கன்னா, பிரதமரே வந்து சமூக நீதி காவலர்ன்ற லெவலுக்கு கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ யார் தான் இதுக்கு பொறுப்பு? இல்லை, இதில் வந்து நீங்கள் வந்து இடஒதுக்கீடு வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை ஏராளமான இயக்கங்கள் வந்து அவங்கவுங்களுடைய சக்திக்கு ஏற்ற அளவுக்கு வந்து போராடி இருக்கிறாங்க. அதை நம்ம வரவேற்கிறோம், பாராட்டுறோம். ஆனால் அதிமுக பிஜேபி போன்ற கட்சிகள் வந்து சொந்தம் கொண்டாடுவது என்பது அப்படி அது சாத்தியம் இல்லை நான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னொன்று நீங்கள் பிஜேபிக்கு 100 விழுக்காடு வாய்ப்பே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு மட்டும் இல்லை, இடஒதுக்கீடு கருத்தே பிஜேபியோட கருத்து கிடையாது. இடஒதுக்கீடு ஒழிக்கப்பட வேண்டும் என்பது தான் பிஜேபியினுடைய கருத்து, அதுதான் அவங்களுடைய கொள்கை. ஆனால் அதை சொன்னால் மக்கள் மத்தியில் அவங்க தேர்தல் வேலை செய்ய முடியாது, வாக்கு வாங்க முடியாதுங்கிறனால அதை வெளியே சொல்லாமல் இருக்காங்களே தவிர, பிஜேபியை பொறுத்த மட்டும் இடஒதுக்கீடே அளிக்கப்படணுங்கிறது அவங்களுடைய கோரிக்கை. எனவே இடஒதுக்கீடு பிரச்சனையை, சமூக நீதி பிரச்சனையெல்லாம் பிஜேபி கையில் எடுக்கிறாங்க, நகைச்சுவை மனசாட்சி இல்லாம எப்படி இப்படி பேசுறாரு அப்படிங்கிறது பிஜேபிக்கு மனசாட்சி இல்லைங்கிறதுக்கு இது ஒரு காரணம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது கிட்டத்தட்ட நானே சொன்னேன், 90களில் இருந்தது இப்போ 2024 வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு நீண்ட நெடிய வரலாற்று போராட்டம். இந்த வரலாற்று போராட்டத்தில் பிஜேபியோட ரோல் என்ன, குறிப்பாக அருந்ததியர் சமுதாயத்திலே பிறந்த எல்முருகனுடைய ரோல் என்ன? இப்போ உதாரணத்துக்கு, என்னைக்காவது அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு வேணும்னு ஒரு நோட்டீஸ் போட்டிருக்காங்களா, ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்களா, ஒரு ஊர்வலம் நடத்தியிருக்காங்களா, எந்த மேடையிலையாவது பேசியிருக்கிறாங்களா? ஒன்றுமே கிடையாது. சரி, கொடுத்துட்டாங்க, இது செல்லாதுன்னு கோர்ட்டுக்கு போகிறாங்க. சென்னை நீதிமன்றமாக இருக்கட்டும், சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையாக இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்டாக கூட இருக்கட்டும், இந்த வழக்குகள் எல்லாம் தன்னை ஒரு மனுதாரராக இணைத்து கொண்டு பிஜேபி சார்பாக யார் மனு தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க, அல்லது எல்முருகன் தனிப்பட்ட முறையில் மனு தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க, பிஜேபியினுடைய ரெப்ரசன்டேட்டிவே கிடையாது கோர்ட்டில், ஃபீல்டு மக்கள் மத்தியிலையும் கிடையாது, எந்த விதமான ஒரு கருத்தையே தெரிவிக்காத ஒரு பிஜேபி வந்து இப்போ கிடைச்ச பிறகு சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்த பிறகு எங்களுக்கு அதில் பங்கு இருக்குன்னு சொன்னால், இது அடுத்தவங்க பெற்ற பிள்ளைக்கு தான் ஒரு இன்சியல் போட்ட மாதிரியான ஒரு அருவருக்கத்தக்க செயலுங்கிறத பிஜேபி புரிஞ்சுக்கிறணும். பிஜேபியினுடைய இந்த மாயாஜால வேலைகள் அருந்ததியர் மக்கள் கிட்ட எடுபடாதுங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே போல நீங்க சொல்ற மாதிரி நம்ம அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். எதை குறிப்பிட்டா, கிரீம்லேயர் மேட்டருக்கு வர, நான் கிரீம்லேயர் பின்னாடி பேசுவோம், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டில் கிரீம்லேயர் வரைமுறை கொண்டு வரும் யோசனைக்கு மத்திய இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே கடும் எதிர்ப்புன்னு அவரே பாஜக இருக்கிறவங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களா? இல்லை, அதுதான் சொல்கிறேன், அந்த பாஜகவில் வந்து இருக்கிற அவர், உங்களுக்கு தெரியும் ராம்விலாஸ் பத்வாலை வந்து இந்த சமூகத்தில் வந்து சில விஷயங்கள் களத்தில் இருந்ததுனால அவர் அதை சொல்லியிருக்கலாம். ஆனால் கடுமையாக எதிர்க்கணும். எனக்கு என்ன, நீங்கள் பிஜேபி கூட இருந்துக்கிட்டு அதை எதிர்க்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல, எதிர்த்து அதை நம்ம வரவேற்போம். எங்களை பொறுத்த மட்டும் அந்த கிரிமினலேயர் அப்படிங்கிற அந்த நீதி அரசர்கள் வழங்கின அந்த கருத்து புறந்தள்ள வேண்டியது, ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறதான் எங்களுடைய கருத்து. இது ஏன் இப்போ நீங்கள் ஏன் இதை எல்முருகன் சொல்லலை, அதுதான் நம்ம கேள்வி. இதே இது இப்போ கிரிமினலேயர் சொல்லியிருக்காங்களே, ஏன் அந்த கிரிமினல் வேண்டாம் ஏன் எல்முருகன் சொல்லலை? தமிழகத்தில் இருக்கிற எந்த ஒரு பாஜகக்காரங்களும் கிரிமிலேயர் குறித்த அந்த கருத்து வந்து நிராகரிக்கணும்னு ஏன் சொல்லலைன்னா, கிரிமிலேயர் அந்த கருத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய கொள்கை கொண்ட கட்சி தான் பிஜேபி.
அதான் அதே போலதான் நீங்க இடஒதுக்கீடுல அதிமுகவையும் சொன்னீங்க. அதிமுக ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற வரைக்கும் இன்னும் சொல்ல போனா அனைத்து கட்சி கூட்டத்துல அதிமுக கையெழுத்தே போடல. எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டு கையெழுத்து போடும்போது அதிமுக நாங்க வந்து அம்மாட்ட கேட்டுட்டு வரோம்னு சொல்லிட்டு அன்னைக்கு போனாங்க. அதுக்கப்புறம் அதிமுகவோட ஸ்டாண்டு ஒரு முறை தேர்தல் பிரச்சாரத்துல நான் இது வந்து மூணு விழுக்காடு கொடுத்தது சட்டப்படி செல்லாது, நான் வந்து ஆறு கொடுப்பேன்னு பிரச்சாரத்துல சொன்னாங்களே தவிர ஃபீல்டுல வந்து அந்த இடஒதுக்கீடுக்காக செஞ்சக்கூடிய சாதனைகள் அப்படின்னா பெரிய அளவுல இல்லைங்கிறத நம்ம சொல்லலாம். கம்யூனிஸ்ட் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, ஜவஹர்லால் ஐயாலாம் வந்து சட்டமன்றத்திலேயே இதுக்கு எதிர்த்து தெரியும்போது கருத்து தெரிவிச்சாங்க. பாலபாரதி அம்மா கருத்து தெரிவிச்சாங்க. ஃபீல்டுக்குள்ள நிறைய, அதாவது தேவேந்திரகுல அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள், ஆதிதிராவிட சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள், அருந்தேர் சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள், முற்போக்கு பேசக்கூடிய அம்பேத்கர் பெரியாரிய மார்சி இயக்க தலைவர்கள் எல்லாம் இதனுடைய நியாயத்துக்காக களத்தில் போராடினாங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. தமிழகத்தினுடைய ஒரு அரசியல் தலைவர் வந்து இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமா ஒரு கருத்தை சில மாதங்களுக்கு முன்பாக சொன்னாரு, அதை நீங்க பாருங்க. நாங்களே 18 விழுக்காடு போராடி தேவரும் தேவேந்திரர் ஆதி தமிழ் குடிகள் நாங்க வச்சிருக்கோம், அதை தூக்கி எதுக்கு அருந்ததிக்கு 3 விழுக்காடு கொடுத்த உள்ளுக்கீடு? நீ இடஒதுக்கீடுல போராடி பெற்று கொடுத்துருக்கணும். ஏன் இருந்ததுக்கு அப்படி எடுத்து கொடுத்த? நான் அதிகாரமற்றவன், எளியவன், என் குரலற்றவன், டப்புனு தூக்கி கொடுத்துட்டீங்க கருணாநிதி. இப்ப எப்படி பொருளாதார அடிப்படையில 10 விழுக்காடு எப்படி உருவாக்க முடியுதா? அப்படி உருவாக்க கூட அவனுக்கு நீ போராடி அவனுக்கு 3 விழுக்காடு பெற்று கொடுத்துருக்கணும். ஏன் டந்து எடுத்து கொடுக்க கூடாது? நானே நெருங்க தட்டுல 4 பார்க்கே போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நீ அதுல 2 எடுத்து கொடுத்துக்கிட்டு. இந்த கருத்தை வந்து இடஒதுக்கீடை பற்றி எந்த அடிப்படை புரிதலும் இல்லாத ஒரு பைத்தியக்காரத்தனமான பேச்சு. இடஒதுக்கீடு எங்க இருந்து எடுத்து கொடுப்பாங்க? யார் அப்பாவிட்டு சொத்துல இருந்து யார் எடுத்து கொடுத்துட்டாங்க? எது அவர் என்னை நேரில் உட்கார வச்சு கேட்கணும். அதனால இதெல்லாம் உளறல்னு நம்ம ஒதுக்கி வச்சுட்டு கடந்து போயிடலாம். விழுக்காட்டுக்கு மேல சுப்ரீம் கோர்ட் தமிழ்நாட்டிலேயே 50 எங்கேயுமே 50 விழுக்காட்டுக்கு மேல இல்ல. இதை மீறி தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இருப்பதற்கான பெரிய போராட்டமே இடஒதுக்கீடு போராட்டத்துக்கான வரலாறு இருக்கு. இந்த 69 தாண்டி எங்க இருந்து எடுக்க சொல்றாரு அப்படின்னா போகாத ஊருக்கு பாதை சொல்றது. ஆல்ரெடி போராடினீங்களே அந்த மாதிரி போராட்டம் போகாத ஊருக்கு பாதை சொல்றது. ஏன்னா இப்ப எனக்கு குடிக்க கஞ்சி இல்லை, நான் இப்ப குடிக்க கஞ்சி கேட்கிறேன், நீ அங்க போனா பிரியாணி கிடைக்கும்ல அப்படின்னா எனக்கு கஞ்சியே இல்லாதவனுக்கு எதுக்கு பிரியாணி? நான் வந்து இந்த இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே என்னால அதை நுகர முடியல அப்படின்னா இது போகாத ஊருக்கு பாதை சொல்ற விஷயம். இன்னும் சொல்ல போனா இது வந்து உட்சாதி, அதாவது பட்டியல் சாதிக்குள்ளேயே ஜாதி கலவரத்தை தூண்டுறது, பட்டியல் சாதிக்குள்ளாகவே பிரிவினையை ஏற்படுத்தி தேர்தல் ஆதாயத்துக்காக ஓட்டு பிச்சைக்காக பேசக்கூடிய ஒரு உளறலான பேச்சு. இது அடிப்படை புரிதலே கிடையாது அப்படிங்கிறதா என்னுடைய சாரம்சம். ஏன்னா அவரை பத்தி அவருக்கு என்ன கருத்து இருக்கு? அவர் பேசுற கருத்தும் முத அரசியலான கருத்தா, அல்லது சமூக நீதிக்கான கருத்தா, அல்லது அவர் பேசின மாதிரி எனக்கு நின்றுக்கிறாரா அப்படின்னா பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தமில்லாத நபர் சீமான் அவர்கள். பேச்சுக்கு அவருக்கு சம்மந்தமே இருக்காது, நீங்கள் அதை நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும். அதனால் சீமான் கருத்தையெல்லாம் நீங்கள் வந்து அவங்க இந்த அரசியல் தெரியாத விடலை குஞ்சுகள் 4 பேர் விசில் அடிக்கிறதுக்கு கைதட்டுறதுக்கு வேணால், அல்லது உங்களை மாதிரி இப்போ சொன்னீங்க இல்லையா அது நல்லா தானே தெரியுது அப்படின்னு, அது மாதிரி அரசியல் புரிதல் குறைவாக இருக்கிறவங்களுக்கு நல்லா பேசுகிற மாதிரி தெரியுமே தவிர அதில் ஒரு சமூக நீதி பார்வையே அதில் இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை நான் பார்க்குறேன். பல்வேறு விஷயங்களை குறித்து நம்ம பேசியிருக்கிறோம். உரிய மக்களுக்கு உரிமை கிடைத்திருக்குன்றதும் நம்ம நம்புகிறோம். மக்கள்கிட்ட கொண்டு பேசியிருப்போம், மக்களே முடிவெடுக்கட்டும். நன்றி. நன்றி. வணக்கம்.